தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட போவதாக பாமக அறிவித்தது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் முடிந்துவிட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட பாமக நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் ஐக்கியமாகி உள்ளார்கள். பாமக மாநில துணைத் தலைவர் ஏழுமலை, செயற்குழு உறுப்பினர் மலர்சேகர், பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன், நகர வன்னியர் சங்க தலைவர் ஞானவேல் உள்ளிட்டோர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை சந்தித்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். தாங்கள் அதிமுகவில் சேர்ந்தது பற்றி ஏழுமலை கூறும்போது 1980 வன்னியர் சங்கம் தொடங்கிய நாளிலிருந்து டாக்டர் ராமதாசுடன் இணைந்து பணி செய்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது கூட்டணியை விட்டு பாமக வெளியே வந்துவிடும். எம்எல்ஏ எம்பி தேர்தலில் மட்டும் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள். அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக வெளியே வந்தது எங்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.